பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். மாரி செல்வராஜ் சார் இயக்கத்தில், திரு ரகுமான் சாருடைய இசையில் முதன் முறையாக சொன்னோன்னா கடைசி படம். நீங்கள்லாம் எவ்வளோ ஆர்வலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அது மாதிரி நானும் இந்த படத்தை காட்டுறதுக்காக எங்கள் டீம் ஆவலாக காத்துட்ருக்கோம். இன்றைக்கி இசை வெளியீட்டு விழா. வடிவேலு இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர். அதே மாதிரி ஃபாசில், அப்புறம் கீர்த்தி, இப்படி ஒரு பெரிய டீமோட இந்த படம் அமைஞ்சது ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன். மாரி செல்வராஜோட படங்களில் நீங்கள் எல்லாம் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது இந்த படத்தில் இருக்குது. உங்களுடைய படம் ஜூன் 29 ரிலீஸ் பண்ணுறது பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். படம் பார்த்துட்டு உங்களோட பாடல்கள் கேட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இல்லை, வேலைகள் அதிகமாக இருக்குது. இதுதான் கடைசி படமாக தான் அதை பிளான் பண்ணோம். அப்புறம் அமைச்சர் ஆன பிறகு, அப்புறம் கமல் சாரோட தயாரிப்பில் ஒரு படம் நடிக்க வேண்டியதாக இருந்தது. அமைச்சர் பொறுப்பு தலைவர் கூப்பிட்டு கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி போய் நான் நடிச்சிட்டு இருந்தால் அது சரியாக வராது. நிறைய பணிகள் இருக்குது, நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஆடியோ லான்ச்சு, டப்பிங், இதெல்லாம் மிகுந்த பணி சுமைகளுக்கு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு தான் கடைசி படமாக இருக்கும். அது ஒரு நல்ல படமாக பண்ணது. ஒரு நான் இப்போ கதை சொல்ல முடியாதுல்ல, நிறையா எடுத்துக்கிட்டேன். நிறைய புரிதல் எனக்கும் அவருக்குமான ஒரு வேவ்லென்த்து ரொம்ப செட் ஆச்சு. நிறைய பேசுவோம், அது வசனங்களாக இருக்கட்டும், காட்சிப்படுத்த விதமாக இருக்கட்டும், ஒரு ஒரு சீனுக்கும் ஒரு ஒரு டயலாக்குக்கும் ஒரு ஒரு அர்த்தம். அது என்னால் எனக்கு மட்டும் கிடையாது. இந்த படம் வடிவேல் சார் பார்த்தீங்கன்னா, நான் ஃபாத் கீர்த்தி எல்லாம் அங்கங்கே இருப்போம். எங்கள் எல்லாரையும் தள்ளி நிற்க வச்சுட்டு ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு வடிவேல் சார். ஸோ கண்டிப்பாக மாரி செல்வராஜோடைய அரசியல் இந்த படத்தில் நிறைய பேசப்பட்டிருக்கு. எனக்கும் அவருக்குமான ஒரு புரிதல் நிறைய இருக்குது. அவர் இன்ஃபேக்ட் சொல்லியிருக்காரு, நீங்கள் அடுத்து இன்னொரு படம் பண்ணால் அது ஏன் டைரக்ஷனில் தான் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் சொல்லியிருக்கேன், ஆ அடுத்த 3 வருஷத்துக்கு கண்டிப்பாக கிடையாது, அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, அது மக்கள் தான் முடிவு எடுக்கணும். ஆனால் அவரும் நான் சொல்லியிருக்கேன், நான் அடுத்து இன்னொரு படம் பண்ணால் உங்கள் டைரக்ஷன் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அவர் வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். அதை பற்றி இப்போ பேச வேணாமே, படத்தை பற்றி பேசலாம். இல்லை, முதல்ல இந்த படத்தை பார்க்கட்டும். மாமன்னன் சமூக நீதியை பேசியிருக்கு. மாரி செல்வராஜ் அவருடைய சென்ற 2 படங்கள் அதை விட அதிகமான அரசியல் இதில் பேசியிருக்கார். நன்றி. நடக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட கேரளா நிச்சயமா உள்ள பேச வேண்டியதுனால பத்திரிகையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி. இல்லை, எல்லாம் என்ன ஜானர் படம் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக ஒரு சமூக நீதி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நிச்சயமா இந்த படத்துலையும் என்னோட வாழ்வில் சம்மந்தமான ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு படமாக தான் நிச்சயமாக இருக்கும். இந்த படம் இல்லை, எல்லா எத்தனை படம் எடுத்தாலும் சரி, எத்தனை ஜேனரில் படம் எடுத்தாலும் சரி, அதில் என்னோட சமூக நீதிக்கான அரசியல் கண்டிப்பாக இருக்கும். இல்லை, இந்த படம் நிச்சயமாக இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கேட்க வேண்டிய கேள்வி இது எல்லாமே. மாமன்னன் வந்ததுக்கப்புறம் நிறைய ஒரு அதிர்வலைகளை உருவாக்கும். ஐ எம் வெயிட்டிங்.
அது எல்லாம் ஹிந்தி படம் சர்ப்ரைஸாக இருக்கும். எல்லாரும் ரொம்ப நாள் வடிவேல் சார் வேகமாக பார்க்க மாட்டோமான்னு இயங்கியிருக்காங்க. அந்த இயக்கத்துக்கான ஒரு படமாக மாமன்னன் இருக்கு. அதான் சொல்றேன், அவர் நினைச்ச கண்டிப்பாக இயக்கம். நன்றி. ஓகே, இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக அகிலமெங்கும் பவனி வரக்கூடிய மாமன்னன் மகோன்னத வெற்றியடையும் மாரி செல்வராஜ், உதயநிதி ஸ்டாலின் இருவரும் இணைந்து சாதனை சரித்திரம் சகாப்தம் படைப்பார்கள். வாழ்த்துக்கள். அன்பு தம்பி தம்பிகள் மீம் கிரியேட்டர்ஸ் உடைய செல்லில் வந்துட்டு தானே இருக்கிறாங்க. அதாவது இந்த படம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ரஜினி மூவிஸில் தயாரிக்கப்பட்ட அண்ணன் உதயநிதி அவர்கள் அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. மாரி செல்வராஜுடைய டைரக்ஷனில் பெரிய சிறந்த நட்சத்திரம் பூரா அதில் நடிச்சிருக்காங்க. பகவத் பாசியல், கீர்த்தி சுரேஷ், உதய் சார், உங்கள் வீட்டு புள்ள நான் வடிவேலு, ஒரு நல்ல கதைக்களத்தை அழகாக அமைச்சிருக்காரு இதில் டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள். இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல கதை. அது அருமையான கதையை உதயநிதி சார் தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த படத்தில் நடிச்சதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதோட முக்கிய செய்தி என்னன்னா, இசை புயல் ஏராளமான இசையில் நான் பாடியிருக்கேன் இந்த படத்தில். அது நான் பாடலை, அவர் என்னை பாட வச்சிருக்காரு. ஏராளமான தான் என் பாட வச்சிருக்காரு. இப்போ மறைந்த என்னுடைய தாய் எங்கள் அம்மா என்னை அழகாக பாட தூண்டி எனக்கு ஊக்கம் கொடுத்து என் பெற்றதாக எனக்கு துணையாக இருந்து இந்த படத்தில் பெரிய வெற்றி முகத்தை கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா. என் தாயை இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். நான் இறந்து போன அம்மா இன்னும் இறக்கலை, என் மனசுக்குள்ளேயே உடம்போட உடம்பாக வாழ்கிறாங்கிறத இந்த படத்து மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு அருமையான ஒரு கதை கலத்தில் நடிச்சிருக்கேன் இந்த படம். நீங்கள் படம் வந்தோன்னு பாருங்க. தேவர் மகனுக்கு பின்னால் இது இன்னொரு பெரிய படம் எனக்கு. அரசியல் படம், இது அரசியல் படம் கிடையாது. தேவர் மகன் இது அரசியல் படம். அது அரசியலில் இவர் புதுசாக ஒரு பகலை சொன்னார். கதையை கூட அப்போ நான் சொல்லணுமா மாட்டேன். அது மேக்கா போட்டு கதையை போட்டு வாங்கிட்டீங்கன்னா யார் படம் பார்க்கறது? அது முடியாது. எல்லாமே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இந்த படத்தை வச்சு நூறு கதை சொல்லிட்டீங்க. எல்லாரும் வில்லன் நடிக்கிறாரு, அப்புறம் வந்து ரேப் பண்ணுறாரு, ஒருத்தர் போடுறாரு, அப்புறம் துப்பாக்கியோடு திரிகிறாரு, கொலை பண்ணுறாரு, எல்லாமே நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு நல்ல சிறந்த குலச்சித்திர கேரக்டர், இது நல்ல கேரக்டர். வில்லன் மாதிரியும் இருக்கும், எல்லாமே சுயமரியாதை கலந்த ஒரு கதை. நல்லா இருக்கும், நல்ல படம் அது. கடைசி படம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படத்தில் இவங்களால ஹீரோவாக நடிச்சுக்கிட்டாரு. இப்போ அரசியலில் ஹீரோவாக போகிறாரு, அவ்வளோதான். அரசியலில் நிறையா வேலை இருக்கு அவருக்கு. அதுக்காண்டி இதை கொஞ்சம் அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு மக்கள் பணியை தொடர்றதுக்காண்டி அதை செய்கிறாருங்கிறது தான் அந்த வார்த்தை.
நான் பாம்பேல ஒரு ஆட் ஷூட் முடிச்சுட்டு வந்தேன், அதான் இப்பதான் 7:30 லேண்ட் ஆனேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமன்னன் ஒரு பெரிய படம், ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் எனக்கு ஒரு ரிலீஸ். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு பெரிய படம், உதய் சார், மாரி சார், ஃபஹத், மாமன்னன், வடிவேல் சார், ரஹ்மான் சார், இவ்வளோ பெரிய காம்பினேஷன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக ரிலீஸ் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி, அந்த மாதிரி இருக்காது. இது இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். படத்தில் வந்து நான் ஒரு கம்யூனிஸ்ட், ஸோ இது ஒரு வேறு ஒரு ட்ராக், வேறு ஒரு ரூட்டில் போகிற படம். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஐ திங்க் எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோம் படத்தில். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் கனெக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஃபஹத் சார் கூட எனக்கு காம்பினேஷன் கம்மி, ஒரு ஒரு சீனில் இருந்திருக்கும். பட் இந்த பக்கம் வடிவேல் சார், உதய் சார், ரெண்டு பேரும் ஆக்சுவலாக படம் என்ன மூடில் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க ஸ்க்ரீனுக்கு பின்னாடி, சிரிச்சுட்டு கலக்கலன்னு ஜாலியாக. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் பாவம் கொஞ்சம் டைரக்டர் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டார், ஏன்னா நிறைய டேக்கு போவோம், நிறைய சிரிச்சிட்டே இருப்போம். ஸோ அது ஒரு ஜாலியான ஜேர்னியாக இருந்துச்சு. ஆனால் படம் அப்படி இருக்காது, படம் வேறு மாதிரி இருக்கும். ஏங்க, நான் எதுவுமே விடலைங்க, நான் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். ஏங்க என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலே இருக்கீங்க, நடக்கிற டைமில் நானே சொல்கிறேன். ரஹ்மான் சார் மியூசிக், நீங்கள் வடிவேல் சார் சாங் கேட்டிருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னோடய ஃபேவரட் சாங் தவிர என்னோடய ஒரு சோலோ சாங்கும் இருக்குது படத்தில், அது கூட என்னோடய ஃபேவரட் சாங். ஓகேங்க, வரேன், தேங்க்யூ. அது அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். தேங்க்யூங்க, தேங்க்யூ.